இங்க யாரு மேன் கைய வெட்டி காலை வெட்டின்னு சொன்னது? நான் தாங்க. ஏன் மேன் சொன்னேன்? அவர் கை வேற கால் வேற தனித்தனியா வெட்டி கொடுப்பாருங்க. நான் தப்பேங்க, நான் டைலருங்க. நான் அத கேக்கல. ஐயோ அம்மா உயிர் போகுதே அப்படின்னு ஒரு அலறல் சவுண்ட். அது எங்க இருந்து வந்தது? பக்கத்து கிடக்காருங்க, தீராத வயிற்று வலி கேசுங்க. ஐயோ வயிற்ற வலிக்குதே அம்மா. ஐயோ வயிற்று வலி, வயிற்று வலி. அவனை புரியல. ஐயோ என்னது? டெய்லர் சார். டேய் கிண்டல் பண்றியா? இவங்க டெய்லர்னு எனக்கு தெரியாதா சார்? துணின்னு சொல்ல சார். கைய விட்டு காலை விட்டு மொட்டையா சொன்னாங்க சார். என்னடா மொட்டையா சொன்னாங்க, திருப்பதியா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கற. இங்க பார், இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு பேட்டா எவ்வளவு தெரியுமா? 150 தலைக்கு. 150 பார், இந்த தலைக்கு ஒரு 50. இதெல்லாம் நீ தாங்கி வாடா. சரி சார், விடுங்க சார், உங்களுக்கு லம்பா கிடைக்கு. என்ன லம்பா கிடைக்கு? அடியா? இல்ல சார், இதை விட பெரிய கேஸ் அப்படி தரேன். பெரிய கேஸா? அந்த கத்திரி கொஞ்சம் கையை வெட்டி விட்டாங்களா? என்னாப்புறேன்னு சொல்றேன். அப்புறம் போய் பிடிக்கல சார். ஏற்கனவே ஒரு டெய்லர் சாப்பிட கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொன்னாங்களா? அதை கேட்டு நம்ம ஏமாந்தமா? தடுக்க போன போலீஸ் நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஒரு கைய வெட்டி விட்டாங்களேப்பா. அசோக், நீங்க முதலாளி ஆகணும்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்தோம், அது இப்ப நடந்துருச்சுங்க. இவர் முதலாளி மட்டுமல்ல, நம்ம ஃபேமிலியில ஒருத்தர். எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன் சார்? எஸ் கம் இன். உங்க அப்பாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவரை யாரோ கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க. உங்க அப்பாவுக்கு விரோதிகள் யாராவது இருக்காங்களா? விரோதிங்க என்ன, யாரும் இல்ல. உங்க ஃபேமிலியோட ரொம்ப நெருங்கினவங்க தான் இந்த கொலை செஞ்சிருக்காங்க. ஆமா, உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? எங்க அப்பாவோட செக்ரட்டரி கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கு வரல. பேரு? ராதா. ஓ ராதா. ஓகே ஜென்டில்மேன், நாங்க என்கொயரி பண்ணிக்கிறோம். தேங்க் யூ வெரி மச். நாம ரெண்டு பேரும் ஆயுள் தண்டனையில இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னுமே இந்த உடதான் நமக்கு பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் நம்மள நெசமான சாமியார் நினைச்சு. ஒரு கோடீஸ்வரன் நான் கருப்பு பணத்தை எங்க புதைச்சு வைக்கிற சாமி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க? அட கொல்ல பக்கத்துல புதைச்சு வைக்க சொல்லியா? மேல ஒரு மஞ்சள் துணியை போட சொல்லு அடையாளத்துக்கு, அப்பதான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் ஆய மூடு. ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஆயுள் கைதிகளா? நாம பத்தாது, போய் ரெண்டு போலீஸ் கூட்டு வரும். நீங்க ஜெயில இருந்து தப்பிச்சானே விஜய் அந்த பொண்ணு, இந்த சாமியார் வேஷத்துல போய் புடிச்சு விடலாம். எப்படி? கொலை செய்யறவ, கொள்ளை அடிக்கிறவ, ஜெயில இருந்து தப்பிச்சு வரவ, மூணு பேரும் சாமியார்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. கரெக்ட். ஐஜி சொன்னாரு உனக்கு சூப்பர் பிரெயின். உண்மையிலேயே உன் பிரெயின் நான் பாராட்டேன்டா. என்ன ரொம்ப புகழாதீங்க பாஸ். சரி புகழல. வாங்க சாமியார்ட்ட போவோம். சாமியார்களே பயப்படாதீர்கள், நாங்கள் ரகசிய போலீஸ். இன்டெலிஜென்ட் பீரோ? இன்டெலிஜென்ட் பீரோ தெரியுமா?
இது துப்பு துளக்கிற விஷயம். சில குறிக்கோள்களுக்காக நாங்க உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு சிஷ்யர்களா இருக்கணும். அம்பலத்தரசே அப்பனே. யார் அந்த ரெண்டு பேரும்? ஆண்டவன் தான். ஓஹோ, அவனுடைய படத்தில் அத்தனை பேரும் சிஷியர்கள் தான். நீங்களும் சிஷியர்களாகலாம். பஸ் ஒரு ஐடியா. என்ன? இந்த டிரெஸ் நம்ம இருந்தோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த டிரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க டிரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம். ஆஹா, அம்பலத்தரசே இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா? பாதி மூளையை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. பாதி மூளைக்கே இவ்வளவு அறிவா? அப்பனே உன் பாதி மூளை வாழ்க. சாமி என்ன ரொம்ப புகழாதீங்க. ஆமா, இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க. அப்ப டிரெஸ் மாத்திக்கிறோமா? மாத்திக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இடத்துல இதே இடத்துல ஆயில் கதிக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்க சார். அந்த கொலகாரங்க நினைச்சிட்டு உங்களை அடிச்சுட்டு சார். இதா சூப்பர் ஐடியாவா? மனசாட்சியுள்ள மனுஷன் நீங்க. எப்படா ஒரு பொண்ணோட முந்தான விலகும் ஆணு பாக்கலான்னு காத்துட்டு இருக்க ஆம்பளைங்க மத்தியில என் முழு உடம்பையும் பாக்குற சந்தர்ப்பம் கிடைச்சோம். ஒரு டாக்டர் நோயாளிகிட்ட எப்படி கண்ணியமா நடந்துக்குவாரோ அப்படி நடந்துகிட்ட நீங்களா பிக் பாக்கெட் திருட கொலகார? இப்படி நினைக்கிறவ ஏன் அப்ப போலீஸ் கிட்ட கை நீட்டி பேசினேன்னு பாக்குறீங்களா? ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு சார், அதனால அதுவும் அங்க தெரியுதே அந்த குடிசையில போய் தண்ணி கொண்டு வந்து ஊத்தினேன் சார். கொலகார விஜய், இந்த கார்ல தப்பிச்சு போனதா ஒயர்லெஸ் மூலமா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு. ஐயோ, அவன் கொலகாரனா சார்? ஆமாமா, இருக்கும் இருக்கும். அவனை பார்த்து அப்பவே நான் நினைச்ச கொலகாரனா தான் இருப்பான். எவ்வளவு வைரத்துல வாட்ட சாட்டமா இருந்தா சார், அவன் திடீர்னு என் கார் முன்னால டக்குன்னு நின்னா நான் பயந்துட்டு காரை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் கார்ல ஏறி இப்படி நீட்டினா சார். என்ன மேடம்? கத்தி சார், இவ்வளவு பெரிய கத்தி நீட்டினா சார். நீட்டிட்டு நீ காரை நிறுத்தாத அப்படி ஓட்டிக்கிட்டே இரு அப்படின்னா சார். நானும் பயந்து கார் ஓட்டிக்கிட்டே இருந்தேன் சார். அப்புறம் திடீர்னு காரை நிறுத்தா சார், நானும் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அவன் இறங்கி அவன் கிட்ட சொன்னா சார், நான் ஓ கார்ல தான் தப்பிச்சுட்டு ஓடி போனதா நீ போலீஸ் கிட்ட சொன்னா நான் உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னேன் சார். அது அது வந்து இப்படியே போனா 2 கிலோமீட்டர் இருக்கும் சார், ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அங்கதான் இறங்கி ஓடிட்டான் சார். ஆமா, நல்ல மனசுள்ள உங்களை ஏன் போலீஸ் விரட்டுது? அதான் என் தலையெழுத்து. சின்ன வயசுல இருந்தேன்
பார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. அக்கா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க. என்னதான் சொல்றது, அந்த மில் ஓனர் பையனும் இவளும் அவரை நான் காதலிக்கிறேன், என்னையும் அவருக்கு தந்துட்டேன். போறீங்க இந்த அசிங்கம் வெளியில தெரியறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அக்கா பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்டுல ஒரு பெத்தவன் கூட உயிரோட இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டா மட்டும் இவ வயிற்று இருக்க குழந்தை வளரமா போயிடுமா, இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாத்த முடியுமா? என்ன என்னடா பண்ண சொல்றேன் அக்கா, இவ காதலிச்சிருந்தா அவன் நல்லவனா கேட்டவனா முடிவு பண்ணிருக்கலாம். என்ன சமர்த்திங்க பின்ன என்னங்க, அடுத்த மாசம் போய் கல்யாணத்தை வச்சுக்கலான்றீங்களே, அடுத்த மாசம் என்ன மாசம், மார்கழி, மார்கழில யாராவது நல்ல காரியம் பண்ணுவாங்களா, அதான் தையில வச்சுக்கலான்னு சொல்ல வந்த, அதுக்கு போய் பயந்துட்டீங்க. அப்படியா பயமுறுத்திட்டீங்க சம்பந்தி? இது மாதிரி பயமுறுத்துற விஷயம் நிறைய வச்சிருக்கிறேங்க. என்ன மறுபடியும் பயமுறுத்துறாரு சம்பந்தி? என்ன சொல்றீங்க? இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுங்க, அவனுக்கு குடி பழக்கம், பொம்பளை பழக்கம், சூதாடுற பழக்கம் இதெல்லாம் இருக்கு. டடி என்ன ரடி, டே சும்மா இருற, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பாருமா, இதுக்கு மேலே உனக்கு சம்மதம்னா தட்ட மாத்திக்கலாம், இல்லன்னா என் பிள்ளைக்கு வேற ஒரு இடம், எப்படி வசதி? ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, ஆனா நீங்க ஆயிரம் உண்மைகளை சொல்றீங்க. உங்களுக்கு மறுமையா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். வாமா, பணக்கார வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணும் போது கலாட்டா பண்ண யாரும் வரலையே நினைச்சேன், கரெக்டா வந்துட்டியே, இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நான் ஒண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. இந்த போட்டோ பாருங்க. என்ன சம்பந்தி, அந்த போட்டோவில உங்க பிள்ளையும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா? இந்த காலத்துல அந்த மாதிரி போட்டோ எத்தனை வேணாலும் இருக்கலாம், இதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா தான் கட்டிக்க போற விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அதுவும் இல்லாம என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. சம்பந்தி, உங்க பொண்ணு நல்ல இடத்துல வாழணும் தலையில எழுதிருக்கு, அத மாத்திக்காதீங்க. இந்த பாருமா, பெரியவங்களை கூட்டிட்டு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வா, விசாரிச்சு உனக்கு ஒரு நல்ல முடிவ நான் சொல்றேன். எங்க அப்பா சொல்ற நல்ல முடிவை கேட்க நீ உயிரோடு இருந்தா தானே? யாரா நீ? இவளோட மரமாம. ஓஹோ, நியாயம் கேட்க வந்திருக்கியா? இவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் கை நீட்டு அடிச்சிருந்தேனா நியாயம் கேட்டிருக்க மாட்டேன். இவ படிக்காம பட்டுதாரி ஆயிட்டான், புரியல? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா, என்ன சொல்ற? உன்ன மாதிரி நியாயம் கேட்கிறவங்க எத்தனையோ பேர் எங்க ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, ஏசி ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீ அந்த மாதிரி வந்தவன் தானே? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன், வாங்கிட்டு போ. எனக்கு பணம் தேவை, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, இவங்களுக்கு பழக்க போற குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக, இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக. யாருக்கு பண்ணுவோம் பணம்? இவங்க கல்யாணத்தை பத்தி உட்காந்து பேசுவோமா? ஆஹா, எங்க முதலாளி உன்ன மாதிரி தரம் கட்டவங்களோட பேச மாட்டாரு, அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்காரு, அவங்கள கூப்பிடட்டுமா? டேய் வாங்கடா. ஏய் ராதா, போலீஸ்ல இருந்து எப்படி பிச்சு வந்த? சரி சரி, முதல்ல உள்ள வா, அப்புறம் பேசிக்கலாம். பேப்பர்ல பார்த்தோம், பயந்தே போயிட்டி. ஆமா, உனக்கு அவருக்கு என்ன தகராறு? என்னடி இதெல்லாம்? சத்தியமா நான் அந்த கொலையை செய்யலடி. அப்புறம் ஏன் நீ பயப்படுற? போலீஸ்ல போய் சரண்டாக வேண்டியதானே? நீ சொல்றது வாஸ்தவம்தான், ஆனா போலீஸ்ல போய் நான் அந்த கொலையை செய்யலன்னு சொன்னா அது அவங்க நம்பணுமே. அதுக்காக எத்தனை நாளைக்கு இப்படி ஓடிட்டு இருப்ப? காலம் தாண்டி பதில் சொல்லணும். சரி சரி, என்றி என்றடி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, முதல்ல போய் குளி. ஹம்ம்
விஜய் நீ போய் ஒளிஞ்சுக்க, நான் பாத்துக்கிறேன். போப்பா.